நாம் இன்று பார்க்க இருப்பது தரம் பத்தி கூறிய உலகின் இயற்கை இடர்கள் என்ற அழகினையாகும். அந்த வகையில் முதலில் நாம் பாட நோக்கத்தினை பார்ப்போம். உலகில் இயற்கை இடர்கள் நிகழ்கின்ற பிரதேசங்களையும் இடர்களினால் தோன்றியுள்ள பிரச்சினைகளையும் கலந்துரையாடுவதே இவ்வத்தியாயத்தின் நோக்கமாகும். முதலில் இயற்கை இடர்கள் என்னவென்று பார்ப்போம். மக்களுக்கோ பொருளாதார உடைமைகளுக்கோ சுற்றாடலுக்கோ அச்சுறுத்தலாக அமையும் சுற்றாடல் நிகழ்வுதான் இயற்கை இடர்களாகும். இடர்கள் அவை தோற்றம் பெறும் பகுதியை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுகின்றது. முதலாவது புவியியல் ரீதியான இடர். புவியியல் ரீதியாக உருவானவை உதாரணம் புவிநடுக்கம், எரிமலை, நிலச்சரிவு. காலநிலை ரீதியான இடர். காலநிலை ரீதியாக உருவானவை உதாரணம் வறட்சி, காட்டுத்தீ, வெள்ளம், மின்னல். உயிரியல் ரீதியான இடர். உயிரியல் ரீதியாக உருவானவை காட்டுத்தீ, தொற்றுநோய் போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது இயற்கை அனர்த்தம் என்றால் என்ன. இயற்கை இடரினால் பௌதீக மானிட செயற்பாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுதான் இயற்கை அனர்த்தமாகும். உதாரணமாக வெள்ளம், மின்னல், சுனாமி, எரிமலை போன்றவற்றை குறிப்பிடலாம். அந்த வகையில் நாம் முதலாவது பார்க்க இருப்பது புவி நடுக்கம். அதாவது உலக அச்சுறுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு அனர்த்தம்னு சொன்னால் புவி நடுக்கம்னு சொல்லி சொல்லலாம். புவிக்கு அடியில் உள்ள பாறை படைகள் அசைவதனால புவி அசைவுகள் ஏற்படுகின்றன. இவ்வாறு ஏற்படும் பாறை அளவு அசைவினால புவி மேற்பரப்பில் ஏற்படுகின்ற சேதம் தான் புவி நடுக்கம்னு சொல்லப்படுது. இதனை புவி நடுக்க மானியினால் அளக்க முடியும். அதாவது செஸ்மோமீட்டர்னு சொல்கிற அளவிட்ட அளவினை கொண்டு புவிநடுக்க அலைவதி வரைவு வரையப்படும் செஸ்மோகிராஃப். இம்முறை 1935 சார்ல்ஸ் எஃப் ரிச்டர் என்பவரினால் அறிமுகம் செய்யப்பட்டது. இதனத்தை நாம் என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னால் ரிச்டர் அளவு திட்டம் என்று சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்கப்போது புவி நடுக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள். அதில் வந்து புவியோடு தாங்கு சக்தியை இழக்குகின்ற போது புவி தகடு ஒன்றோடு ஒன்று மோதுவதனால் தகடுகளில் ஏற்படும் சடுதியான அசைவு குறையாதல் செயற்பாடு. அது தவிர தகட்டு அசைவுகளினாலையும் வந்து என்ன செய்யப்படும் சொன்னால் புவி நடுக்கம் ஏற்படுத்தப்படும். 2011 ஜப்பானில் ஏற்பட்ட புவி நடுக்கம் வந்து தகட்டு அசைவினால தான் ஏற்படுத்தப்பட்டது. எரிமலை செயற்பாடுகள் கூட வந்து புவி நடுக்கம் ஏற்படுவதற்கு பிரதான காரணங்களாக இருக்கின்றது. அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் அகழ்வு நடவடிக்கைகள். ஆழ் நடவடிக்கைகள் கூட வந்து புவி நடுக்கங்கள் ஏற்பட்டதுக்கு பிரதான காரணமாகிக்குது. அதே மாதிரி வந்து கடலுக்கு அடியில் வந்து அணுகுண்டு பரிசோதனை மேற்கொள்கிற செயற்பாடு சொல்லலும். இது வந்து உதாரணமாக சொன்னால் சீனா, ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகளில் அதிகமாக செய்யப்படுகின்றது. நதிகளுக்கு குறுக்காக அணைக்கட்டுகள் அமைக்கின்ற போது அழுத்தம் அமுக்கம் காரணமாக வந்து புவி நடுக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டது. மலைகளை வந்து அபிவிருத்தி நடவடிக்கைக்காக வந்து வெட்டுதல், குடைதல் போன்ற நடவடிக்கைகளுக்காக வேண்டி என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னால் புவி நடுக்கம் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைகின்றது. அடுத்த விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் ரிச்டர் அளவு திட்டத்திட்ட பெருமதியும் அதன் விளைவுகளை பார்க்கலாம். 2.5 வரையானதுக்கு மனிதனால் உணர முடியாது எனினும் கருவியில் பதியப்படும். 3.5 அனைவரால் உணர முடியும். 5.5 கட்டடங்கள் சேதமுறலாம். 7.4 பாரிய அழிவு அல்லது சேதம் ஏற்படலாம். 8 மேல் வந்து முழுமையாக அழிஞ்சிடும். பொதுவாக அதிகளவான இப்போ அண்மை காலங்கள்லையும் சரி, அதுக்கு முற்பட்ட காலங்கள்லையும் சரி 7 மேலே ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதிகளவான சேதங்களை ஏற்படுத்தி இருக்குது. உதாரணமாக 1902 உஸ்பெகிஸ்தானில் 6.4, 1906 போர்னியாவில் ஏற்பட்டதை சொல்லிடும். 2008 சீனாவில் சிச்சுவானில் ஏற்பட்டது 7.9. அதேமாதிரி இந்தியாவில் 2018 செப்டம்பர் ஏற்பட்டது 7.5 சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து செஸ்மோமீட்டர், அதாவது அப்படின்னு சொன்னால் அது அளக்கிற கருவி. புவி நடுக்க அளவு மானிதான் இது. இவ்வாறு தான் அந்த புவி நடுக்கத்தில் அளவுகள் வந்து கிராஃப் ரீதியாக வந்து இங்கு காட்டப்படும்.
உலகில புவிநடுக்கங்கள் நிகழும் பிரதான வளையங்கள் இருக்குது, 5 வளையங்கள். பசிபிக் நெருப்பு வளையம், இமாலய வளையம், ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு, அத்திலாந்திக் மத்திய சமுத்திரம். இந்த பசிபிக் நெருப்பு வளையம் வந்து ரெண்டா பிரிவு, ஒன்று கிழக்கு பகுதியிலேயே ஒன்று மேற்கு பகுதியிலேயே நாங்கள் ரெண்டா பிரித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த புவிநடுக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதாவது அதுக்கு முன்னுக்கு ஏற்படக்கூடிய சில அறிகுறிகள்னு சொல்லி பார்க்கின்ற போது, பாறைகளில் திடீர்னு சொல்லி என்ன செய்யப்படும்னு சொன்னால் சில வெடிப்புகள் ஏற்படுறது, கிணறுகளில் நீர்மட்டம் ஒன்று உயரும் இல்லாட்டி குறையும், விலங்குகள் நடத்தை கோலம் வந்து என்ன செய்யப்படும் சொன்னால் வித்தியாசமாக இருக்கும். உதாரணமாக சொன்னால் புற்றுகளில் இருந்து பாம்புகள் வெளியே வர செயற்பட சொல்லிடும். அதேமாதிரி நீரோற்றுகள் வந்து என்ன செய்யப்படும்பா திடீர் திடீர்னு சொல்லி என்ன செய்யப்படும்னு சொன்னால் உருவாக்கப்படுகின்ற செயற்பாடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது வந்து விளைவுகளை பார்ப்போம். புவியில் பிளவுகள் வெடிப்புகள் ஏற்படுதல், மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் நிலம் புதையுண்டு போதல், சுனாமி ஏற்படல், மனித உயிருடைமை சேதம் ஏற்படல், பனிச்சரிவு ஏற்படல் போன்றவற்றை சொல்லலாம். சேதங்கள் என்ற ரீதியில் பார்க்கும்போது விவசாய ரீதியான சேதங்கள் ஏற்படும், அதேமாதிரி கட்டட நிர்மாணங்கள் ஏற்படக்கூடிய சேதங்கள் இருக்குது, பொருளாதார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்குது. நிலச்சரிவுகள்னு சொல்லும்போது 2017 ஜப்பானில் ஏற்பட்டது, அதேமாதிரி 2015 புவிநடுக்கத்தினால ஒரு நிலச்சரிவு நேபாளத்தில் ஏற்பட்டுச்சு, அதே மாதிரி சுனாமி ஏற்படுறதுக்கான காரணம் இருக்குது. சுனாமின்னு சொல்லும்போது 2014 இந்தியாவில் ஏற்பட்டது, 2011 ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமி, இதெல்லாம் வந்து இந்த புவிநடுக்கத்தில் விளைவுகளாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் வந்து புவிநடுக்கத்தை நாம் பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது சுனாமி. அதாவது சுனாமி அப்படிங்கிற சொல் வந்து நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு ஜப்பானிய மொழி சொல் அப்படின்னு சொல்லி. கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கத்தினால் உருவாகும் அதிர்வு மற்றும் நடுக்கங்களினால நீர் உந்தப்பட்டு உயரத்திலும் நீளத்திலும் கரையை தாண்டி சேதத்தை ஏற்படுத்தும் அலைகளின் தொகுதியே சுனாமி என்று சொல்லப்படுகிறது. அப்போ கடலுக்கடியில் உருவாகிற ஒரு நிலநடுக்கம் வந்து உருவாகின்ற அதிர்வுகளினால தான் என்ன செய்யப்படும் சொன்னால் இந்த சுனாமி ஏற்படும். உதாரணமாக இதுக்கு வந்து ஒரு செயற்பாடு நாங்கள் சிறிய வயசுல இருந்து உங்களுக்கு செஞ்சு காட்டிப்பாங்க. ஒரு போலில் தண்ணியை வந்து எடுத்து அதே மாதிரி வந்து அதில் கீழ்ப்பகுதியில் தட்டும்போது அலைகள் வந்து என்ன செய்யும் சொன்னால் அதில் உருவாகும். இவ்வாறு தான் சுனாமி வந்து ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு இதை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த செயற்பாடை நீங்களும் வீட்டில் செய்து பார்க்க இயலும். சுனாமி ஏற்பட செல்வாக்கு செலுத்தும் காரணிகள், சமுத்திரத்தில் ஏற்படும் பாறை நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, சமுத்திர நிலச்சரிவுகள், ஆகாய கற்கள் பனிக்கட்டி உடைதல், வெடிவைத்தல் போன்றவற்றை சொல்லலாம். அதே மாதிரி வெப்பமண்டல சூறாவளிகளும் சுனாமி ஏற்படுறதுக்கு காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நிலச்சரிவுகள் சொல்லலும், அதே மாதிரி வந்து எரிமலை வெடிப்பு, விண்கற்கள்ல சொல்லும்போது உதாரணமாக துங்குஸ்கா விண்கல் வந்து விழுந்தது சொல்லலும், அதே மாதிரி வந்து பனிக்கட்டி உடைதலில் வந்து முக்கியமாக வந்து சொல்லலாம் அலஸ்காவில் 500 மீட்டருக்கு கூடுதலான ஏன்னா பரப்புடைய பனிக்கட்டி வந்து விழுந்த சம்பவத்தை சொல்லலும். அதே மாதிரி வந்து இராணுவ பரிசோதனைகள், இராணுவ பரிசோதனை இராணுவ அணுகுண்டு பரிசோதனைகள் வந்து செய்யப்பட்டது, இதெல்லாமல் ஜப்பாண்ட அணு உலைகளில் செய்யப்படுகின்ற பரிசோதனைகளில் வந்தாலையும் சுனாமி ஏற்படுத்தப்படுது. அதே மாதிரி நிலநடுக்கத்தின் போது கடல இடப்பெயர்ச்சி வந்து என்ன செய்வதனால இடம்பெயர்வதனாலையும் ஏற்படுத்தப்படுகின்றது. அடுத்தது வந்து பார்க்கலாம் இது எங்கெல்லாம் ஏற்படுச்சுன்னா இந்து சமுத்திர பகுதிகளில், கிழக்கு இந்திய கரையோரம், கரீபியன் தீவுகளை அண்டிய பகுதிகளில் கரையோரங்களில் தான் வந்து இந்த அதிகளவான வந்து சுனாமி வந்து என்ன செய்வதுன்னு சொன்னால் ஏற்படுத்தப்படுகின்றது. சுனாமியினால் ஏற்படும் பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது, உயிர் சேதம், மீன் பிடிக்கை தொழில் பாதிக்கப்படல், தொற்று நோய்கள் பரவுதல், உளப்பாதிப்பு ஏற்படுது முக்கியமான ஒரு பாதிப்பு. இலங்கையில் சுனாமி ஏற்பட்ட போது அதிகளவான உளப்பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அதை நாங்கள் பார்க்கலாம். அது தவிர மண் உப்புத்தன்மையாகுதல், மண் அரிப்பு ஏற்படுதல், விவசாய நிலம் பாதிக்கப்படுதல், கட்டுமானத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு, உயர் பாதிப்புன்னு சொல்லும்போது 2011 ஜப்பானில் ஏற்பட்டது, அதேமாதிரி 2004 ஏற்பட்ட சுனாமியை சொல்லலாம்.
பொருளாதார ரீதியான பாதிப்புகள் ஏற்படுத்தப்படும். உதாரணமாக 2011 ஜப்பான்ல ஏற்பட்டதுனால 250 பேர் வந்து இறந்தாங்க. 850 மில்லியன் டாலருக்கு மேல வந்து என்ன செய்யப்பட்டதுன்னா பாதிப்பு ஏற்படுச்சு. அதே மாதிரி வந்து அணுமின் நிலையம் ஒன்று ஜப்பான்ல உள்ளது வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே மாதிரி வந்து இதில் முக்கியமான அறிகுறி நான் சுனாமின்னு சொல்லும்போது முக்கியமாக நமக்கு திடீர்னு ஞாபகம் வர்றது கடல் வந்து என்ன செய்யுதுன்னா உள் நோக்கி போகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சுனாமி என்ன செய்து ஏற்படுறதுக்கான மிக முக்கியமான ஒரு அறிகுறியாக வந்து நாம் சொல்ல இயலும். அடுத்த முக்கியமானதொரு செயற்பாடு தான் வந்து எரிமலை செயற்பாடு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எரிமலை அப்படின்னு சொல்லி சொன்னால் புவியிட உட்புறத்தில் காணப்படுகின்ற மக்மா குழம்பானது பாறை பல்கலைக்கிடையில் காணப்படும் வெடிப்பு துவாரம் எல்லை பிளவுகளினூடாக புவி மேற்பரப்புக்கு வருதலாகும். எரிமலை ஏற்படும் போது முதலில் புகை தூசு வாயு லாவா துகள்கள் சாம்பல்கள் வெளியேறும். இதனால் வான்வெடி புகை மூட்டமாக காணப்படும். தகட்டு எல்லைகளிலும் இதனை அண்டிய பிரதேசங்களிலும் பரம்பி உள்ளது. 70% பசிபிக் வலயத்தில் உள்ளது. இதனால தான் சொல்றது பசிபிக் வந்து ஒரு நெருப்பு வளையம்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. அதே மாதிரி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால் பூமி வந்து மூன்று பிரிவாகிக்குது. உட்கரு மையப்பகுதி நடுப்புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ புவி மேற்பரப்பில் இருந்து தொடர்ச்சியான ஒரு அமுக்கத்தினாலையும் மையப்பகுதியில் காணப்படுகின்ற அதிகமான வெப்பத்தினாலையும் பாறை பகுதிகளில் என்ன செய்கிற ஏற்படுத்துகின்ற பாதிப்புனாலையும் உட்பகுதியில் காணப்படுகின்ற மக்மா என்ன செய்யும் சொல்லி சொன்னால் அதோட அளவும் வெப்பமும் அதிகரிக்கிறதுனால மேற்பரப்புகளில் காணப்படுகின்ற துளைகளினூட அது என்ன செய்ய பார்க்கணும்னு சொன்னால் வெளியே லாவாவாக மாறுது. இதைத்தான் நாங்கள் பொதுவாக என்னென்னு சொல்கிறது எரிமலை செயற்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. பசிபிக் வளையத்தை நாங்கள் எரிய வளையம்னு சொல்லி சொல்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். இதில் வந்து எரிமலை பரம்பி காணப்படுகின்ற இடங்களை பார்க்கலாம். பசிபிக் சமுத்திரம் பசிபிக் மகா சமுத்திரத்தில் காணப்படுகின்றது. உதாரணமாக காணப்படுகிற நாடுகளான ஜப்பான் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா நியூகினியா சிலி பேரு ஈக்குவட்டோர் கொலம்பியா போன்ற நாடுகளில் பாருங்கள். அந்த நாடுகளை அண்டிய பிரதேசங்களில் பாருங்கள் தான் பொதுவாக வந்து பசிபிக் வளையத்தில் காணப்படுகின்ற நாடுகள். இந்த நாடுகளில் தான் அதிகளவாக வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த எரிமலை செயற்பாடு ஏற்படுத்தப்படுகின்றது. அது தவிர பாருங்கள் மத்திய திரைக்கடல் பகுதியில் காணப்படுகின்ற இத்தாலி கிரேக்கம் துருக்கி ஈரான் போன்ற நாடுகள்லையும் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் இந்த எரிமலை செயற்பாடுகள் வந்து காணப்படுது. இந்த எட்னாய்க்குவே மிக முக்கியமான ஒரு எரிமலையாக சொல்லப்படுது. இதில் பாருங்கள் எரிமலை செயற்பாடுகள் அதுமாதிரி எரிமலை எப்படி மக்மா எப்படி வருது வெளியே அப்படிங்கிறத இந்த படத்தில் பார்க்கக்கூடியதாகி அதன் அடிப்படையில் எரிமலைக்கான காரணங்கள் என்ற இதில் பார்க்கும்போது தகட்டு அசைவுகளின் போது இரண்டு தகடுகள் அசைகின்ற சந்தர்ப்பங்களில் வெப்பப்பாறை மேல் நோக்கி வருவதனால தான் எரிமலை ஏற்படுத்தப்படுது. அதே மாதிரி புவித்தகடுகள் மெல்லியதாக காணப்பட்டால் வருது. இன்னொன்று வந்து மனித நடவடிக்கைகள் மிக முக்கியமானது. நம்ம எந்த ஒரு அனர்த்தத்தை எடுத்து நோக்கினாலும் அங்கே வந்து மனித நடவடிக்கை மிக முக்கியமானதாலும் சில இயற்கை காரணிகளும் காரணமாகிக்குது இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்ம எரிமலைக்கான காரணிகள் அப்படின்னு சொல்லி கேட்குற போது நீங்கள் ரெண்டு காரணிகளையுமே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் விடையாக கொடுக்கலாம். எரிமலைக்கான காரணங்கள் என்ற ரீதியில் நம்ம பார்க்கலாம் அகல் நடவடிக்கை அணுகுண்டு பரிசோதனை விண்கற்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட நிலநடுக்கத்துக்கு கூட ஒரு சில விஷயங்கள் அவ்வாறே என்ன செய்யும்னு சொல்ல சொன்னால் எரிமலைக்காக வரும். அடுத்த விஷயம் வந்து எரிமலையின் விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மனித உயிர் பாதுகாப்பு உடைமை உட்கட்டமைப்பு பாதுகாப்பு சூழல் பாதுகாப்பு பாதிப்பு விமான பயணங்கள் பாதிப்பு மனித உயிர் பாதிப்புகள் உடைமை பாதிப்புகள் சொல்லலாம். முக்கியமாக அதிகளவான சிலிக்காக்கள் வெளியிடப்படுகின்றது சூழல் மாசு சொல்லப்படுறது. உதாரணமாக ரயோனைட் காணப்பட்டது. அதே மாதிரி வந்து நீராவிகள் வெளியாடும் போது கரியமில வாயுகள் சல்ஃபர் டை ஆக்சைட் வாரது. இப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் மேலே காணப்படுகின்ற போது அதாவது வளிமண்டல மேற்பரப்பில் தேங்கி நிற்கின்ற போது அந்த டைமில் மழை பெஞ்சதுன்னு சொன்னால் அந்த மலையில் அது கரைச்சி அமிலமலையை தொட்டு வைக்கும். ஸோ அது அமிலமலை வந்து சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து புதைச்சேறுகளை உற்பத்தி செய்கிறது. அதே மாதிரி வந்து வாயுக்கள் சொல்லும்போது கார்பன் ஆக்சைட் வாயு வாரது சல்ஃபர் ஆக்சைட் குளோரைட் வாரது ஹைட்ரோக்ளோரைட் வாரது இந்த மாதிரியான வாயுக்கள் உருவாகும். அதே நேரம் வந்து எரிமலையின விளைவுகளில் பார்க்கும்போது ஒரு சில நன்மையான விளைவுகள் கலப்பது. ஏன்னா சிலிக்கா அதிகளவில் வெளியேறப்படுகின்ற போது மண்ணுக்கு வந்து புரதம் கொடுக்கப்படுகின்றது. ஸோ மண்ணில் உள்ள காணப்படுற புரதச்சத்து வந்து எரிமலை செயற்பாடுனால உள்ளுக்கு இது வார பாறைகள் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் முக்கியமாக வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னால்
புரதத்தை அதிகரிக்குது, அதே மாதிரி உரமாக காணப்படுது. அந்த மாதிரி விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, புதிய தீவுகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப வெளியே வருகின்ற மக்மா என்ன செய்யும் சொன்னா, அந்த நீர் பகுதிகளில் சேர்ந்து, நீர்ப்பகுதிகளில் சேர்ந்து நீர் பட்டு மழை பெஞ்சி அது வந்து புதிய தீவுகளாக என்ன செய்யப்படும், உருவாக்கப்படும். அந்த புது நிலங்கள் வந்து என்ன செய்யப்படும், உருவாக்கப்படுகின்றது. அதுவே உயிர்ப்பு எரிமலைகள் வந்து காணப்படுறதை நாம் பார்க்கலாம். கலிபோர்னியாவில், வட அமெரிக்க பிரதேசங்களில், வாஷிங்டன், அந்த மாதிரியான ஒரிஷா, அந்த மாதிரியான சில இடங்கள், வட அமெரிக்காவில் காணப்படுகின்ற சில இடங்களில் வந்து இது வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முக்கியமான ஒரு எரிமலைன்னு சொல்லும்போது, இனி அதாவது இத்தாலியில் காணப்படுகிற மவுண்டன் எட்னாவும் சொல்லப்படுது, மலைகள்லையும் காணப்படுது. உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், கிளிமஞ்சாரோ மலையில் காணப்படுறது, அந்த மலையில் தான் இந்த எரிமலை காணப்படுறது. அதே மாதிரி தான் எட்னா, அதாவது மவுண்டன் எட்னான்னு சொல்கிறது. ஸோ அது மாதிரியான சில விளைவுகளை ஏற்படுத்திய, சில கிறிஸ்துக்கு பிற்பட்ட காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சில எரிமலைகளோட பாதிப்புகள் அங்கே தந்திருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கீங்க. இதில் பார்க்கும்போது எரிமலை எந்த அளவுக்கு வந்து தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அண்டத்தமாக இருக்குதுங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு அனர்த்தம் தான் என்னென்னு சொன்னால், வறட்சி. அதாவது குறிப்பிட்ட காலத்தில் எதிர்பார்த்த மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறாத நிலையை தான் என்னென்னு சொல்கிறோம்னு சொன்னால், வறட்சின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அப்போ இந்த வறட்சின்னு சொல்லும்போது, நம்ம எதிர்பார்த்த மழை வீழ்ச்சி கிடைக்கல. இப்போ இதே வந்து 9 நாளைக்கு மேலே மழை பெய்யாட்டி, அல்லது 6 நாளைக்கு மேலே மழை பெய்யாட்டி, 5 நாளைக்கு மேலே மழை பெய்யாட்டி, 3 மாசத்துக்கு மழை கிடைக்காட்டி இப்படின்னு சொல்லி, அந்த ஒவ்வொரு நாடுகளும் தமக்குன்னு குறிப்பிட்ட கால எல்லைகளை வகுத்துகிறது. அந்த குறிப்பிட்ட காலங்கிறது நாட்டுக்கு நாடு என்ன செய்யணும் சொன்னால் வேறுபடுகின்றது. இப்போ உதாரணமாக நாங்கள் லிபியான்னு சொல்லும்போது, 6 நாட்களுக்கு மேலே லிபியா நாட்டில் வந்து மழை பெய்யாட்டி, மழை பெய்யாட்டி அங்கே வந்து என்னென்னு சொல்லும்போது வறட்சின்னு சொல்லப்படுது. அப்போ மழை 6 நாட்களுக்கு மேலே மழை கிடைக்காட்டி லிபியாவில் அது வறட்சின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் வந்து என்ன செய்யப்படுதுன்னா, வறட்சிக்கு குறிப்பிட்ட காலத்தை வந்து என்ன செஞ்சாங்க, வகுத்து வச்சிருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி வந்து வறட்சி ஏற்பட காரணங்கள் சொல்லும்போது, அதிக வெப்பங்கள், கடல் இப்போ சொல்லலாம். அதே மாதிரி மழை குறைவடைதல் சொல்லலாம், நிலத்தடி நீரில் குறைவடைகிறது சொல்கிறது. அதே மாதிரி வந்து என்னென்னு சொல்ல, தாவர விலங்குகளுக்கு தேவையான நீர் கிடைக்காம போகிற சந்தர்ப்பத்தில், அதே மாதிரி காலநிலையில் ஒழுங்கின்மை காணப்படுறது. அதாவது காலநிலை வந்து தெளிவான ஒழுங்கின்மை காணப்படுறாமை, அதாவது காலநிலையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களாலேயும் வந்து என்ன செய்யப்படும்னா, வறட்சி ஏற்படும். வறட்சியினால் ஏற்படுத்தப்படும் பிரதேசங்கள் சிலை பார்க்கும்போது, மத்திய ஆசியாவின் சாகல், வட அமெரிக்காவின் மிட்பெட், மத்திய ஆஸ்திரேலியா, இந்தியாவின் குஜராத், ஹைதராபாத் பிரதேசம், வடக்கு வடமேற்கு சீனா போன்றவற்றை இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், மத்திய தரைக்கடல் பகுதி ஆகிய பிரதேசங்களில், கலிபோர்னியா, பேரி, குயின்லாந்து போன்ற பிரதேசங்கள்லையும் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வறட்சி ஏற்படுற பிரதேசங்களாக வந்து அது வந்து சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம், வறட்சியினால் ஏற்படும் பாதிப்புகள்னு சொல்லி, வறட்சியினால் ஏற்படும் பாதிப்புகளில் நீர் பற்றாக்குறை, விவசாய பாதிப்பு, மண் வளம் இழத்தல், நோய் மற்றும் பட்டினி, இயற்கை அழகு கொண்டுதல்னு பாதிக்கலாம். இதை வந்து வறட்சியை வந்து நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று வந்து விவசாய வறட்சி, அதாவது விவசாய வறட்சின்னு சொல்லும்போது பயிர் வளர்ச்சி குறைபடுதல், மண்ணில் நீர் குறைவடைதல், விவசாயத்தில் வளர்ச்சி குறைபடுதல். நீரியல் சார்ந்த வறட்சின்னு சொல்லும்போது ஆறு, குளம், அதே மாதிரி ஏரிகளில் காணப்படுற நீர்நிலை குறைபடுதலை சொல்கிறது. அதே மாதிரி மழை குறைபடைய சொல்கிறது, நிலத்தடி நீர் குறைபடுதலை சொல்கிறது. அதே மாதிரி வந்து நீர் ஆவியாக்கம் வந்து அதிகமாக காணப்படுறது அப்படி சொல்லலாம். அடுத்து வந்து பொருளாதார வளர்ச்சி சொல்லும்போது உற்பத்தி குறைபடுதல், அதே மாதிரி தொழில் பாதிப்புகள் ஏற்பட்டதை வந்து தான் சொல்கிறதுன்னு சொன்னால், பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடியதாகி, அது தவிர வந்து ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுது, சமூக பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுத்துறது,
வறுமை ஏற்படுகிறது, இடப்பெயர்வு அதிகமாக காணப்படும், பாலைவனமாதல் செயற்பாடு காணப்படும், இயற்கை வளங்களுக்கான மோதல் காணப்படும். நீரை பெற்றுக்கொள்வதில் அதாவது உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், உலகத்தில் ஒரு மூன்றாம் உலக மகாயுத்தம் ஒன்று வந்தால் அது நீருக்கான யுத்தமாக இருக்கும், அதாவது அந்த ஒரு இயற்கை வளத்துக்கான யுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சூழல் பாதிப்புகள் ஏற்படுத்தப்படும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காணப்படும். அதாவது உலகத்தில் வந்து ஒரு மறைமுகமான ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த வறட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிடும். 2050 ஆம் ஆண்டு வறட்சி வந்து 30% வந்து எங்கள் தென்னாசிய நாடுகளில் காணப்படும் சொல்லப்பட்டிருக்கிறதே. அது மிக முக்கியமான ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு அழுத்தம் தான் சூறாவளி. வெப்பமான அயனமண்டல சமுத்திர மேற்பரப்பில் ஏற்படும் தாளமுக்கம் காரணமாக உருவாகும் வேகத்துடன் வீசும் காற்று தொகுதியை தான் சூறாவளின்னு சொல்கிறது. சூறாவளியில் தோற்றம் வந்து சுழல் மையம்னு சொல்லப்படுது. சமுத்திர பகுதியில் வேகமாக நகர்ந்து சமுத்திர அலை புயல் சீற்றமாக மாறி அதிக அளவில் கரையோர பகுதியை பாதிப்படைய செய்கின்ற ஒரு விஷயமாக தான் இந்த சூறாவளி காணப்படுகின்றது. அந்த வகையில் வந்து சூறாவளி ஏற்படுறதுக்கான காரணங்களில் பொதுவான காரணங்கள் அதிக வெப்பம் தாளமுக்கமும் தான் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி வலுவான காற்றுக்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து வெப்பமண்டல கடற்கரை காற்றுகள் காணப்படுகின்றது. ஸோ அதுகளையும் நாங்கள் சொல்லும் அது மாதிரியான காரணங்கள் தான் அதிக வெப்பம் தாளமுக்கம் பிரதான காரணங்களாக இருக்கிறது சூறாவளி. இந்த மாதிரி நான் பார்க்குற என்ன விஷயம்னா, சூறாவளி அது ஏற்படுகின்ற பிரதேசங்களுக்கு இதுக்கேற்ப அதுக்கு வெவ்வேறு பெயர்கள் சூட்டப்படுகின்றது. நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தைபோன், ஹரிகேன், அப்போ சூறாவளின்னு சொல்கிறது, டொனால்டோன்னு சொல்கிறது, அதே மாதிரி பாக்கிய சொல்கிறது, அதை ஒவ்வொரு பிரதேசத்துக்கு பிரதேசம். இந்த காலத்துலேயும் பிரதேசத்துக்கு பிரதேசம் வந்து புதிய புதிய பெயர்கள், லீலா சூறாவளி இந்த மாதிரியெல்லாம் புதிய அண்மை காலங்களில் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சூறாவளி ஏற்படுன்னு சொல்கின்ற போது சில நிபந்தனைகளை சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், கடல் மட்டத்தில் நீரிட வெப்பநிலை வந்து 26.5 செல்சியஸ் காணப்படும். அந்த செல்சியஸ் வந்து 46 மீட்டர் கடற்பரப்பில் காணப்படணுமா. அதே மாதிரி வந்து காற்றட சுற்றுப்புறம் காணப்படணுமா, அதாவது தாளமுக்கத்திலேருந்து உயரமுக்கத்தை நோக்கி, சாரி உயரமுக்கத்திலேருந்து தாளமுக்கத்தை நோக்கி அந்த காற்றுகள் சுற்றிக்கிட்டே இருக்கணுமா, ஒரு சுழற்சி காணப்படணுமா. அதே மாதிரி மாறல் மண்டலத்தில் அடியிலிருந்து 4900 மீட்டர் வரை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இரளிப்பாக காணப்படணுமா. அப்படி இரளிப்பாக காணப்படுகிற சந்தர்ப்பத்தில் மட்டும் தான் இந்த சமயம் ஏற்படணுமா. அதே மாதிரி வளிமண்டலத்தில் குழப்பம் இருக்கணுமா. அந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்தால் தான் இந்த சூறாவளி வந்து ஒன்று ஏற்படும் அப்படின்னு சொல்லி, அதாவது சூறாவளி ஒன்று ஏற்படுறதுக்கான அறிகுறிகள் என்ற ரீதியில் தான் இது சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து சூறாவளியினால் ஏற்படுத்தப்படுகின்ற பாதிப்புகள் என்று சொல்லி பார்க்கும்போது, கடுமழை, சூறை புயல், கடற்பெருக்கு, உயிருடைமை சேதம், உட்கட்டமைப்பு வசதி பாதிக்கப்படுதல், தொற்று நோய்கள் பரவுவதை முக்கிய முக்கியமாக சொல்லிடும். தரமாக தரைகளை கிழித்து கொண்டு குப்பைகளை சேர்த்து கொண்டு போகிற சூற்றாளர் மாசு, சில வாழிடங்களை அழிக்கிற செயற்பாடுகள் காணப்படுகின்றது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் காணப்படுகிறது. அதாவது சூறாவளி வந்து எந்தெந்த பிரதேசங்களில் தான் ஏற்படுத்தப்படும், அதாவது இந்தெந்த கோணம் இடங்கள், அதாவது பூமத்திய கோட்டில் ஒன்று ஏற்படணும், அப்படி என்ன சொல்லி சொல்லி சொன்னால் கடகக்கோட்டில் ஏற்படுத்தப்படணும், அப்படி இல்லைனா ஆர்டிக் பலத்தில் தான் ஏற்படுத்தப்படணும், அப்படி இல்லாட்டி 21 பாக செல்சியஸில் தான், அந்த 21 பாக அகலக்கோட்டுகளில் தான் ஏற்படும். இந்த மாதிரியான சில பிரதேசங்களில் தான் சூறாவளி என்ன செய்யணும்னா ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சூறாவளியை பகப்படுத்துகிறாங்க, ஒன்று வெப்ப சூறாவளின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதே மாதிரி வந்து குளிர் சூறாவளின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி துணை வெப்ப சூறாவளின்னு சொல்கிறாங்க, துருவச்சூறாவளி சொல்கிறாங்க, மோனோசைக்ளோன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு வகையாக வந்து என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னால் சொல்லப்படுறாங்க. அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து வேறு விஷயங்கள் சொல்லுகின்ற போது பார்க்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி சொல்லி சொன்னால், சூறாவளி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து 5% சூறாவளி வந்து பொதுவாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த நம்மட அயனமண்டல பிரதேசங்கள் 5% வங்காள விரிகுடா பிரதேசங்களில் தான் ஏற்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் வந்து காட்டுத்தீ. இது ஒரு மிக முக்கியமான ஒரு
பண்டத்தம்பி சரி நாங்க சொல்ல இயலும். அதாவது சூழல் சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அனர்த்தம்பி சொன்னா காட்டுத்தீன்னு சொல்ல இயலும். இயற்கையாகவோ அல்லது வந்து செயற்கையாகவோ ஏற்படுகின்ற தீயானது காடுகள்ல, பற்றை காடுகள்ல, புல்நிலங்கள்ல பரவி செல்லுகின்ற தீ தான் வந்து காட்டுத்தீன்னு சொல்லப்படுது. இந்த காட்டுத்தீயை வந்து நமக்கு வேணாம்னு சொல்லி சொன்னா எப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்க, ஒரு வருஷத்துல வருஷத்துக்கு அமெரிக்காவில் வந்து 10,000 மேற்பட்ட காட்டுத்தீகள் ஏற்படுத்தப்படுது. அந்த 10,000 மேற்பட்ட காட்டுத்தீனால 4.5 மில்லியன் ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிலையை நீங்க பார்க்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றது அப்படிங்கிறத பாருங்க, காட்டுத்தீயினால மட்டும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். காட்டுத்தீகள்ல வந்து நாங்க நிறைய வகைப்படுத்தலாம். ஒன்று பாருங்க புதற்காடுன்னு சொல்லலாம், இன்னொன்று புதர்த்தீ அப்படின்னு சொல்லலாம், கரியத்தீ தாவரங்களினால் ஏற்படுத்தப்படுகின்ற காட்டுத்தீ, திறந்த புல்வெளிகளில் ஏற்படுத்தப்படுகிற காட்டுத்தீ, உதாரணமாக தென்னாப்பிரிக்காவில் வெல்ட் புல்வெளியை சொல்லலாம், அதேமாதிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுத்தப்படுகின்ற காட்டுத்தீ, அதேமாதிரி புல்நில காட்டுத்தீ அப்படின்னு சொல்லி நிறைய காட்டுத்தீயை வந்து வகைப்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து காட்டுத்தீ வந்து எங்கேயெல்லாம் ஏற்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு பார்க்கலாம். எங்கே எங்கே எல்லாம் அப்படி சொல்லி சொல்லி பார்க்கின்ற போது சீனா, ரஷ்யா, ஜேர்மன், இந்தியா, மெக்சிகோ போன்ற நாடுகள்லாம் ஏற்படுத்தப்படுது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நாடுகள் ஆஸ்திரேலியா, கனடா, ஐக்கிய அமெரிக்கா, பிரான்ஸ், சீனா, இந்தோனேஷியா, மத்திய ஆப்பிரிக்க நாடுகளும் வந்து உலக காட்டுத்தீயினால் பாதிக்கப்படுகிறது. அதே மாதிரி காட்டுத்தீ ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்கின்ற போது அதிக வெப்பம், கடும் வறட்சி, வெப்பமான காலநிலை, தீயால் ஏற்படுத்தப்படும் மரங்கள், வறண்ட காற்று, மின்னல், எரிமலை போன்ற விஷயங்களை சொல்லிக்கிறேன். இப்போ அதிகமான வெப்பம் நம்ம சொல்லும்போது உதாரணம் என்ன சொல்லலாம், 19ஆம் நூற்றாண்டுகளில் புவியிட வெப்பம், பூகோளத்துட வெப்பம் வந்து 5.5 செல்சியஸ், ஆனால் 1950 1993 7.75 செல்சியஸ், ஆனால் இன்றைக்கு வந்து 1.4 - 5.8 செல்சியஸ் பட்ட வகையில் வெப்பநிலை காணப்படுது. ஆகவே 80% காட்டுத்தீ வந்து வெப்பத்தினால தான் ஏற்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறத நான் செய்யலாம் பார்க்கலாம். உதாரணமாக அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்டதை பார்க்கலாம். அதே மாதிரி வறட்சியான நிலைன்னு சொல்கிற போது 2014ஆம் ஆண்டு கலிஃபோர்னியாவில் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீயை சொல்லலாம், மிக முக்கியமான காட்டுத்தீன்னு சொல்லப்பட்டது. மரங்களோட உராய்வுகள்னால 2008 பிரேசிலில் ஏற்படுத்தப்பட்டதை சொல்லலாம். இடி மின்னல்கள்னால வந்து காட்டுத்தீ ஏற்படுத்தப்படுகின்றது. கலிஃபோர்னியாவில் வெனுட்ராவில் ஏற்பட்ட காட்டுத்தீயை சொல்லலாம், அதாவது 4,500 ஏக்கர் காடுகள் வந்து அழிக்கப்பட்டது. அதாவது இடிமின்னல்னால 12% காடுகள் வந்து என்ன செய்யப்படுது, அழிக்கப்படுகின்றதுங்கிற விஷயத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி புவி நடுக்கத்தினாலையும் பாதிக்கப்பட்டது. செனட்ரோரோஸ் அப்படிங்கிற ஒரு இடம் கலிஃபோர்னியாவில், அதில் வந்து ஏற்படுத்தப்பட்டது புவி நடுக்கத்தினால காட்டுத்தீ ஏற்படுத்தப்பட்டதை பார்க்கலாம். எரிமலை வெடிப்பினால 2018ஆம் ஆண்டு ஹவாயில் ஏற்பட்ட காட்டுத்தீ சொல்லலாம். யுத்தங்கள் கலவரங்களால் 2016ஆம் ஆண்டு இஸ்ரேல் கலவரத்தினால ஏற்படுத்தப்பட்ட காட்டுத்தீயை பார்க்கலாம். அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம், இதனால காட்டுத்தீ ஏற்படுமா அப்படிங்கிறதே இந்த காரணத்தை கேட்டப்போ நான் யோசித்தேன். நான் அந்த அளவுக்கு அதை யோசித்த விஷயம் அதோட தேடி எடுத்தேன். அப்படின்னு சொன்னால் மனிதன் புகைக்கிற செயற்பாட்டினால ஏற்படுத்தப்படுதாம் காட்டுத்தீ அப்படிங்கிற ஒரு நியூஸ். அதாவது 2017ஆம் ஆண்டு மனிதர்கள் வந்து அந்த புகைத்தல்னால வந்து வீசப்பட்ட அந்த புகைச்சிட்டு வீசினதை வந்து காடுகள் பற்றி 2017ஆம் ஆண்டு எதென்ஸில் காட்டுத்தீ ஒன்று ஏற்படுத்தப்பட்டுச்சு. அப்போ அந்த அவங்க காட்டுத்தீ எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்த டைம் 2000 வந்து மனிதன் வந்து ஒரு மனிதரான புகைச்சி அவர் அதை போட்ட துண் புகைச்சிட்டு அதை போட்ட இடம் வந்து அப்படி அது பற்றி அப்படி காட்டுத்தீ வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உண்மையிலேயே வந்து அந்த காரணத்தை நான் தேடுகின்ற போது உண்மையிலேயே நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். என்ன சொன்னால் இதனாலையும் காட்டுத்தீ ஏற்படுமா? அப்போ ஸோ காட்டுத்தீ ஏற்படுறதுல வந்து எந்த அளவுக்கு வந்து மனித நடவடிக்கைகள் வந்து சாதகமாக ஈக்குது, அதே மாதிரி வந்து இந்த சேனை பயிற்சிகளுக்காக காடுகளை அழிக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து காட்டுத்தீ ஏற்படுத்தப்படுற சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். விவசாய நடவடிக்கைக்காக காட்டுத்தீயை எடுக்கிறது, ஸோ குரு அனர்த்தம் ஏற்படுறதுக்கு முழுமணியாக வந்து மனித காரணங்கள் மட்டும்தான் காரணம் சொல்லலாது, அதே மாதிரி இயற்கை காரணங்கள் மட்டும்னு தான் சொல்ல இயலாது. மனித காரணங்களும் காரணமாயிருக்குது, அதே மாதிரி வந்து இயற்கை காரணங்களும் காரணமாயிருக்குது. ரைட், அடுத்து வந்து காட்டுத்தீயோட விளைவுகள் சொல்லி பார்ப்போம். வீடு உடைமை மனித பாதிப்பு, வனவிலங்கு அழிதல், தாவர போர்வை பாதிப்பு, மண்ணீர் ஏற்படும் பாதிப்பு, வளிமண்டல மாசடைதல் போன்ற செயற்பாடுகள் வந்து ஏற்படுத்தப்படுது.
கனமாக காட்டு வளம் வந்து அழிக்கப்படுது. 2017 ஆண்டு கலிபோர்னியாவில் ஏற்பட்டது உயிரிழப்புகள், அதே மாதிரி வந்து சொல்லலாம் வீடு கட்டுமானங்கள் அழிக்கப்பட்டது, சூழல் வெப்பம் அதிகரிக்கப்பட்டது, நோய் நிலைமைகள் உதாரணமாக ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படுத்தப்படுறது, நீர் மாசடைகிறது, விலங்குகளோட புகலிடங்கள் வந்து என்ன செய்யுது அழிக்கப்படுறதுனால வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இலங்கையில் மனித யானை மோதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு காட்டு தீ அப்படின்னு சொல்லி சொல்லாட்டியும் இலங்கையில் வந்து அது ஏற்படுத்தப்படுறது வந்து காடுகளை வந்து மனிதன் அழிக்கிறதுனால, ஆனால் உலக ரீதியில் வந்து மனித யானை மோதல் வந்து காட்டு தீயிட விளைவுகளில் ஒன்றாகவும் இன்றைக்கு வந்து சொல்லப்படுகின்றது. ஆகவே இன்று நாம் வந்து உலகின் இயற்கை இடர்கள் தொடர்பாக நாங்கள் இன்று பார்த்தோம். நன்றி.